249 ரூபாய் இருந்தது 299 மாத்திட்டான். யூஸ் பண்ணால் சரண் புஷ் ஆகிடும். அது அந்த ஒரு அது கேம் ஏற்றுவோம், நான் ஏற்றுவேன். கேம் ஏற்றும் போது என்னென்னா சரண் காலியாகிடும். அப்படி இருந்த காலகட்டத்தெலாம் தாண்டி ஒருத்தர் வந்தார், அம்மாரா தேஷ் எல்லாருக்கும் ஃப்ரீ சிம் தரப்போன்னு சொல்லிட்டு வந்து எத்தனி மந்த்லி பண்ணுறது தான் முக்கால்வாசி பேர். அப்படி இருக்கும்போது இந்த அத்தியாவசியமான இதை கை வச்சிங்கன்னா பண்ணுறாங்க. ஆல்ரெடி அன்லிமிட்டட் சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ண வச்சுட்டு கடைசியில் பார்த்தா 4G காலியாகிட்ட அப்புறமா நம்ம சரி 5G யூஸ் பண்ணலாமேன்னு போகும்போது கொஞ்ச நேரம் ஓடும், டப்புறம் பார்த்து இதை சுற்ற ஆரம்பிக்கும். ஆனால் அன்லிமிட்டட் 5G இந்த மாதிரி போயிட்டுருக்கு. 5G ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர். இப்போ ஒருத்தன் 239 ரூபாய்க்கு பிளானில் ஒருத்தன் வாங்குறான்னா அந்த ஒரு யூசர்கிட்டேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிலாம் டிசைட் பண்ணியிருப்பான். பார்த்தீங்கன்னா ட்ரை வந்து தடுக்கலாம், ட்ரை ட்ரைஸ் டு கண்ட்ரோல் திஸ், நத்திங் வில் ஹேப்பன் அன்டில். ஸோ கடைசியாக ஒரே ஒரு தடவை கேட்குறேன், அந்த ஒருத்தன் வருவானா மாட்டானா? வாங்கிதான் வாங்க. ஹே டாரிங் காய்ஸ், ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் 233 ரூபா இருந்த அந்த ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா 299 போயிடுச்சு. இதை நான் யூஸ் பண்ணுறேன் ஜியோ, மந்த்லி வந்து 1.5 GB. இது வந்து ஜியோ. இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா சிவப்பு சட்டக்காரன், ஜியோ வந்து நீல சட்டக்காரன், இவன் சிவப்பு சட்டக்காரன்ல ஆட்டிருக்காரன். இவன் பார்த்தீங்கன்னா 249 ரூபா இருந்தது 299 மாற்றிட்டான். 300 இருந்தது 350, 400 இருந்தது 420, 420 இருந்தது லிஸ்ட் கோசம் இந்த மாதிரி போட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டான். கிட்டத்தட்ட 12-10% ஜியோ, இது வந்து என்ன சொன்னாலே 10-20% சொல்லிட்டு பர்சன்டேஜ் வைஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி 2019 அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 2021 அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கம்பேர் பண்ணும்போது இந்த அந்த இன்க்ரீஸ் பண்ண ஹைக்ரேஜ் பார்த்திங்கன்னா கம்மி தான். பட் தென் அப்போ 2019-21 பார்த்தீங்கன்னா 40%லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்க்கும்போது கம்மி தான், ஆனால் அதுவுமே வந்து அதிகமாக வந்திருக்கனா அப்போ பார்த்துக்கோங்க. ஒரு காலகட்டத்தில் எப்படின்னா அந்த ஒரு 17 ரூபா கொடுத்தா வந்து அந்த 100 MB 150 MBன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணால் சரண் புஷ் ஆகிடும். அது அந்த ஒரு அது கேம் ஏற்றுவோம், நான் ஏற்றுவேன். கேம் ஏற்றும் போது என்னென்னா சரண் காலியாகிடும். அப்படி இருந்த காலகட்டத்தெலாம் தாண்டி ஒருத்தர் வந்தார், அம்மாரா தேஷ் எல்லாருக்கும் ஃப்ரீ சிம் தரப்போன்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரீ சிம்மை கொடுத்து கொஞ்ச நாள் ஃப்ரீயாகலாம் இருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் இதுக்கப்புறம் வந்து கட்டணம் வந்து பே பண்ணணும்னு சொன்னாங்க. சரி மக்களும் சரி வந்து எவ்வளோ தான் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது, சரி பே பண்ணலாம், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பே பண்ண ஆரம்பித்தாங்க. இது அப்படியே ஸ்டாப் ஆச்சாக்கிட்டே கிடையாது. அவனும் வந்து சிம்மில் ஆரம்பித்தவன், சிம்மோட விட்டால் நான் கிடையாது, லேப்டாப் விட்டான், அதை விட்டான், இதை விட்டான், அதை விட்டான், எல்லாத்தையும் விட்டான். அது ஒரு காமனான பேர் ஜியோன்னு வச்சான். என்ன தான் இருந்தாலுமே இந்தியாவிலே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு அந்த டாப் டெலிகாம் கம்பெனி எது பார்த்தீங்கன்னா ஜியோவும் ஏர்டெல் தான் ஆஸ் பர் இப்போ வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த ரெண்டு எடுக்கிற டிசிஷன் தான், ரெண்டு கம்பெனி எடுக்கிற டிசிஷன் தான் வந்து ரொம்ப பெருசாக இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியிலே வந்து புரட்டி போட போகுது. அதுவும் ஜியோ, ஏன்னா ஜியோட யூஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 46 கோடி அண்ட் கம்பேர்ட் டு ஏர்டெல் விச் இஸ் 36 நம்ம நினைக்கிறேன், அந்த க்ரோஸ் அளவுக்கு யூஸ் வச்சுருக்காங்க ஃபார் ஏர்டெல். இதுக்கு 46 கோடி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு இம்பாக்டாக இருக்கும் சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஒரு நார்மலான ஒரு பிளானே வந்து இந்தளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும் போது இயர்லி இன்க்ரீஸாக இருக்கும். அப்போ 46 கோடி பேர் வந்து எத்தனை பேர் வந்து அந்த 150 ரூபாவோ இல்லை ஒரு 200 ரூபா பிளானோ வந்து யூஸ் பண்ணுறப்பாங்க. இப்போ அவங்க 250 ரூபா கட்டும் போது கொஞ்சம் அதிகமாக தெரியும். நம்ம நார்மலாக ஒரு தக்காளி வாங்கி அது ஒரு மாதத்தில் வாங்கும் போதோ இல்லை வாரத்தில் வாங்கும் போதோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஐயோ நச்சுப்போம். ஏன் அப்படின்னா அத்தியாவசியமான பொருள் மேலே கை வச்சா நம்மளுக்கு அது ஒரு இது வந்து அந்த ஒரு ஃபீல் வரும். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இது வந்துடும், ஒரு என்ன சொல்கிறது இது வரணும், ஆதங்கம் வந்துடும். முண்டங்களாகி அறிவிட்ட முண்டங்களாக உங்களுக்கு அறிவே இல்லையா உங்களுக்கு? ஆ இல்லை அப்படி இருக்கும்போது மந்த்லி வந்து இதெல்லாம் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இப்போ ரீசார்ஜ் ஆகிடுச்சு. ரீசார்ஜ் பண்ணுறது மந்த்லி பண்ணுறது தான் முக்கால்வாசி பேர். அப்படி இருக்கும்போது இந்த அத்தியாவசியமான இதை கை வச்சிங்கன்னா ஓனம் பண்ண மாட்டாங்க, நீங்கள் கொடுக்கதான் வாங்குவாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, இருக்கிறது டாப் மோஸ்ட் ட்ரெண்ட் இருக்கு ஜியோ ஏர்டெல். நீல கலரு ஜியோ ஆன்சர். ஆமா என்ன இது ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கி தானே, இதை பார்த்து ரெண்டு மாடு செத்து போயிருக்கு, நாலு பேர் கண்ணு நுழையாயிடுச்சு. அப்படியா டாப் கலர் இவன் ஏர்டெல் காரன். அப்படி இருக்கும்போது இவனுக்கு தான் டாப். இப்படி இருக்கும்போது ஒன்று நான் இவெண்ட்டை வாங்கணும் இல்லை இவெண்ட்டை வாங்கணும், சர்க்கார் படத்தில் விஜய் சொன்ன மாதிரி தக்காளி ரெண்டு பேர்ட்டுக்கு நல்லா இருந்தால் கூட
ஒன்று நான் இவங்கிட்ட வாங்கணும் இல்லை இவங்கிட்ட வாங்கணும் அப்படி இருக்கும் போது அதே மாதிரி ஜியோ கார்ட் இருக்கும். அப்போ நான் இவனுக்கு வாங்கினா இவனோட கஸ்டமருக்கு வந்து அவன் வந்து தனியாக ப்ரொவைட் பண்ணுவான், இவனுக்கு அவனுக்கு கஸ்டமர் தனியாக ப்ரொவைட் பண்ணுவான். ஆனால் இதில் என்ன ஒரு காமன் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் கரெக்டான ஈக்குவலான ஒரு கஸ்டமர் இருக்கனால இவன் இஷ்டத்துக்கு பண்ணுறது எல்லாமே வந்து வேறு வழி இல்லாமல் அந்த யூசர்ஸும் வந்து வேறு வழி இல்லாமல் யூஸ் பண்ணி ஆவாங்க. சில பேர் மாற்றுவாங்க, அப்படி மாற்றினாலும் ஒன்றும் ப்ரோஜனம் இல்லை, ஏன்னா மாற்ற மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த நம்பர் இவன் அந்த காலத்தில் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிட்டான், அதுக்கப்புறமா காலப்பின்னு அவன் கட்டணத்தெல்லாம் வசூலிச்சு இப்போ அந்த ஃபோன் நம்பர்லாம் வந்து முக்கியமான அந்த ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாலு பின் வந்து ஃபோன் நம்பரே ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டியாக மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது மாற்ற முடியாது, அப்படி இருக்கும்போது கொடுத்துரு அதான் அவ்வளோதான், நீ என்ன நாள் படிக்கோ வாங்கிக்க 200 250 தானே இருக்கு சொல்லிட்டு ஒரு 500 பேர் இது கொடுப்போம் அவ்வளோதான். அப்படியே போவோம் எல்லாம் வந்து அந்த ஒரு என்ன சொல்லுது அதுக்கு எதிராக பேசுவாங்க, அது எதிராக வந்து இது பண்ணுவாங்க, அதெல்லாமே ஆனால் செயலில் அவங்களுக்கு சாதகமாக அடிப்பாங்க வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது இது பேசி ப்ரோஜனம் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன், ஆனாலும் நம்ம பேசணும். ஏன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு பிஸ்னஸோ இருக்குது. ஏன்னா நார்மலாக ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகும் போது, ஒரு பொருளோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது ஒன்று அதோட அந்த குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை வந்து அது மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், விச் இஸ் இல்லை மேக்கிங் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். அப்படி இருக்கும்போது இது 3-4 வந்து இன்க்ரீஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி நம்ம இந்த சிம்மில் பார்க்கும்போது, டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது முக்கியமான ஒரு ரீசன் வந்து ஏன் இதுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்க காரணம்னா 5G வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அன்லிமிட்டட் சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ண வச்சுட்டு கடைசியில் பார்த்தா 4G காலையிட்ட அப்புறமா நம்ம சரி 5G யூஸ் பண்ணலாமேன்னு போகும்போது கொஞ்ச நேரம் ஓடும், டப்புறம் பார்த்து இதை சுத்த ஆரம்பிக்கும். ஆனால் அன்லிமிட்டட் 5G இந்த மாதிரி போயிட்டுருக்கு 5G. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து வேறு வழியில் நம்ம நம்பிட்டு தானே எடுத்துக்கணும் சொல்லிட்டு அதுக்கும் இருக்குது. அப்புறம் 4G வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் நிறைய வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா இது ப்ரைவேட் செக்டர் தானே, அவங்க காசு எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து IPO. ஸோ வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் இப்போ நம்ம தானே இருக்கிறோம், கன்சியூமர் கஸ்டமர் அவருக்கும் போது நம்மகிட்ட தான் மொத்தத்தையும் வசூலிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தி பில் தேர் எம்பையர் வி கான்ட்ரிபியூட் டு தெம். அப்புறம் முக்கியமான என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ERPU ARPU, அதாவது ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர். இப்போ ஒருத்தன் 230 பிளானில் ஒருத்தர் வாங்குறான்னா அந்த ஒரு யூசர்கிட்டருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் டிசைட் பண்ணியிருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிளானுக்கு ஒரு அந்த ஒரு ப்ராஃபிட் ரேஞ்ச் வந்து வேரி ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த ERPU வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும், இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இந்த பிளான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குகிறோம். நம்ம ப்ராஃபிட்லாம் தாண்டி இந்த ஆவரேஜ் ரெவன்யூமே வச்சு நம்ம கொடுத்து வாங்குகிறோம். அப்படி இருக்கும் போது தான் அது இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இடைய ஊர்த்தாலி அர்த்தவனுங்களே, ஓ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்டெல் மட்டும் பார்த்தீங்கன்னா 210 வச்சுருக்காங்க ERP வேல்யூ, அண்ட் ஜியோ பார்த்தீங்கன்னா கம்மி தான் 180 வச்சுருக்காங்க, அண்ட் அது ஃபாலோட் பை ஐடியா. அதெல்லாம் அப்படி ஐடியா வந்து வே வந்து அதே மாதிரி 150 நம்ம வச்சுருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஜியோ அப்புறம் மற்ற சிம்லாம் வந்து ஏர்டெல் வந்து தூக்கடிக்கணும் சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ERP வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு TRP இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இவனுக்கு ERP வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எல்லா பிளான் ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறானுங்க. அண்ட் இதெல்லாம் யாரை வந்து தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ட்ரை வந்து தடுக்கலாம், ட்ரை ட்ரைஸ் டு கண்ட்ரோல் திஸ் நத்திங் ஹேப்பன் அன்டில். ஸோ கடைசியா ஒரே ஒரு தடவை கேட்கறேன், அந்த ஒருத்தன் வருவானா மாட்டானா? வருவான். அதுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா வந்து ட்ரை வந்து அது மட்டும் தான் வந்து ஒரு பவர் இருக்குது இது இவங்க ரெண்டு பேரும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. என்ன எப்படி விட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கார்பரேட் ரூல், ஆல்ரெடி கார்பரேட் ரூல்ஸ் என்டையர் நேஷன். அப்படி இருக்கும்போது டெலிகாமும் ஒரு பேசிக் அத்தியாவசியமான ஒரு தொழில்நுட்ப வசதியுமே இந்த அளவுக்கு ஒரு கார்பரேட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா அத்தியாவசியமான யூஸ் பண்ணுற மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது இதை வந்து ட்ரை கொஞ்சம் வந்து வி ஆல் வாண்ட் try to get into this situation and make some big impact against those companies. ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் கம்பெனியில் கொஞ்சம் அடங்கும். அப்படி இல்லை எடுக்கலைன்னா யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் ஏற்றலாம், இந்தியா மக்கள் வாங்கிட்டே இருப்பாங்க சொல்லிட்டு யார் வேணாலும் வருவாங்க வைப்பாங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ப்ரைஸ் அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இது என்னோட ஒரு காமன் மேன் ஒப்பீனியனாக நான் என்ன சொல்ல விரும்புவேன்னா யா சி இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்குறோன்னா
அது 50 ரூபாய்க்கான ஒரு டிசர்விங்காக இருந்தால் 50 ரூபாய்க்கு வாங்கலாம். இப்போ அதே பொருள் வந்து அவன் 60 ரூபாய்க்கு விற்கிறானா, 60 or 70 ரூபீஸ் விற்கிறானா, ஆப்வியஸாக அந்த சேம் குவாலிட்டி அதெல்லாமே இருந்துச்சுன்னா மக்கள் அப்போயே விரும்ப மாட்டாங்க. அதே அது கொஞ்சம் பெருசாகவோ இல்லை குவாலிட்டி கொஞ்சம் கூடி இருந்தாலோ அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஆனால் இதில் பார்க்கும்போது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது, ஆனால் அப்படியே விற்கிறாங்க, கொஞ்சம் மொழிப்பு தழுப்பி விற்கிறாங்க அவ்வளோதான். அப்படிக்கும்போது வாங்குறதுக்கு இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களோட அந்த ஒரு அந்த ஜிபியாச்சு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. 1.5 இருக்குது, 2 வாட்ச் மாற்றலாம், ஆனால் மாற்றல, அப்படியே தான் இருக்குது சேம். ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட், நோ அந்த ஒரு என்ன சொல்வது ரியாக்ஷன் ஆர் இன்ட்ராக்ஷன் ஃப்ரம் த கஸ்டமர், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் அந்த ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ஒரு அந்த ஒரு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லை குவாலிட்டி கம்பெனிங்கன்னா ப்ரைஸும் கம்மி பண்ணலாம். நீங்கள் குவாலிட்டியும் அப்படி தான் இருக்குது, எல்லாமே அப்படி தான் இருக்குது. உன் ஏஆர்பி வேலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா மக்கள் வேறு வழி இல்லாமல் வாங்கி தான் வாங்க, அவ்வளோதான், வாங்கி தான் வாங்க. எதிர்ப்பு தெரிஞ்சு அந்த போராட்டம் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க இருக்க ஆயத்தட்டு வேலை சொல்லிட்டு இது ஒரு வேலையை சொல்லிட்டு கண்டுக்க மாட்டான். தட்ஸ் இட். அண்ட் ஸோ எனக்கு பட்டது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றி எதாவது சஜஷனோ, இது இப்படி இருக்கலாம், இது வந்து இப்படி பண்ணுறாங்க எனக்கு தெரியாது, நான் ஷேர் பண்ணாத ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் நான் வந்து அந்த அளவுக்குலாம் டீப்பாக கொண்டு போகல, இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு பின்னாடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா எனக்கு தெரிஞ்சது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இஃப் காய்ஸ் ஹாவ் எனி சஜஷன், இஃப் காய்ஸ் ஹாவ் எனி ஐடியா, ஏதாச்சும் நான் லெஃப்ட் அவுட் பண்ணியிருந்தேன் அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.